வணக்கம். நான் இப்போ ஒரு ஆட்டோட மூளை எடுத்திருக்கேன். அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு ஆட்டில் உள்ள தலை வாங்கி குழம்புக்கு எடுத்தேன். அதில் உள்ள அந்த மூளையை தனியாக எடுத்து அதை ஃப்ரை பண்ணதுக்காக நான் வச்சுருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இனி இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் இது கொஞ்சம் சூடானதும் இந்த மூளையை அப்படியே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை ஆனது போதும். இதை எடுத்துடலாம். இது இருக்கட்டும். இதில் இனி கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஒரு தக்காளி பழம் இதில் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எண்ணெயில் தான் வதங்கணும். இனி கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கலாம். இதை போடுறேன். 1/4 டீஸ்பூன் குறைவாக தான் போடுறேன். இந்த கறி மசாலா வந்து பிரியாணி போடுறது, பிரியாணிக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் போடுற மாதிரி, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் வெந்தாச்சு. இதில் இந்த மூளையை போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தானே வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப இது பண்ண வேண்டாம். வெந்துடும். கொஞ்சம் பொடியாமல் அதே மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் இதில் பிடிக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலையை மட்டும் கொஞ்சம் தூக்கிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்துடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.